வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான தானியம் அதை பற்றி காட்ட போகிறேன். சூப்பர் ஃபுட் லிஸ்டில் உள்ள ஒரு தானிய வகை பயறு. பயரை நாங்கள் சும்மா அவிச்சோ கருவிச்சோ அப்படி சாப்பிட்றதை விட முளைக்கட்டி சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். இதை வந்து சீக்கிரமாக முளைக்கட்டலாம். வித்தின் 24 hours இந்த பயிர் வந்து ஊற வச்சிங்கன்னா முளைச்சிடும். சோக் அண்ட் ஸ்ப்ரவுட் கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு 24 hours வந்து அதில் உள்ள முளைகள் வளர்த்தோம். தானியங்களை நாங்கள் அப்படியே ட்ரையாக சாப்பிட்றத விட அதை முளைக்கட்டி சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் வந்து எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பயர்லையும் அந்த மாதிரியான சத்துக்கள் நிறைந்திருக்கு. பயரில் வந்து புரோட்டீன், கால்சியம், அயன், காப்பர், ஜிங்க், மெக்னீசியம், ஃபுலேட், விட்டமின் ஏ, விட்டமின் சி, டி, B6, B12 அந்த மாதிரியான விட்டமின்களும் மினரல்களும் நிறைந்த ஒரு தானியம். கலரிஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது, ஃபேட்டும் குறைவு. ஸோ இதை நாங்கள் முளைக்கட்டி எப்படி சாப்பிடலாம்னு சொல்லி பார்ப்போம். பச்சை பயறு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 7 cup water அதை சோக் ஆகிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி இப்படியே மூடி வச்சிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டே எடுத்து அதை தண்ணியெல்லாம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு கவரை போட்டு மூடி வச்சா 24 hours வந்து அதில் முளைக்கட்ட தொடங்கிடும். இதுதான் day 1. நெக்ஸ்ட் டே மார்னிங் 12 hours பிறகு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இதில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி நல்லா வடிச்செடுத்துடணும். நான் இது அவ்வளோத்தையும் முளைக்கட்ட போகிறது இல்லை, இதில் அரை கொஞ்சம் தான் முளைக்கட்ட போகிறேன். மிச்சம் தவிச்செடுக்கவே day 2 உள்ளே கட்டிய பயறு. 2nd நாள் நாங்கள் ஜாரில் போட்டு வச்சுருக்கேன், ஈஸியாக கவர் பண்ணி வைக்கலாம். ஒரு 1/4 cup தான் இப்போ வந்து நிறைய இதில் வந்திருக்கு. 2nd நாள் கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொன்னால் 3-4 days வைக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 48 hours. தண்ணி ஊற்றணும், மாய்ஸ்டாக இருந்தால் தான் அது முளைக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times வாஷ் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணணும். ஏன்னா அதில் பாக்டீரியா எதுவும் ஃபோம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணணும். நான் என்ன செய்வேன், ஒரு காட்டன் சீஸ் க்ளோத் இல்லாட்டி ஒரு காட்டன் க்ளோத்தை மேலே போட்டு இதில் கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று சுற்றி அதில் போட்டு விடணும். இதை சுற்றி இப்படி ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டு சீஸ் கிளாத் இல்லாட்டி ஒரு காட்டன் கிளாத்தை நெட் மாதிரி இருக்கிற, ஏன்னா உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். அப்போ தான் அந்த முளை
வளரும் இந்த ஸ்பவுட்ஸ் வந்து. ஸோ இதை இப்போ வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். இதை வந்து இப்போ தண்ணி உள்ளே போட்டு வாஷ் எண்ணெயில் பிடிச்சிங்கன்னா தண்ணி உள்ளே போகும். சிறைய பற்றியே எல்லா தண்ணியும் ட்ரைன் பண்ண நினைக்கிறேன். தண்ணி வந்து இல்லை, இப்போ மாய்ஸ்டாக இருக்கும். இது மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு தரம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லா தண்ணியையும் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ டே 3 இல்லாட்டி டே 4, அதை விட ஒரு 5 டேஸுக்கு வச்சிங்கன்னா பெரிய நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் லாங்காக வளரும். சூப்பில் போடலாம், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செய்யலாம், இல்லாட்டி எப்படி சுண்டல் மாதிரி செய்து சாப்பிடலாம். ஸோ வெரி ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட், வீட்டிலையே வளர்த்து எடுக்கலாம். ஓகே, எங்களோட ஸ்ப்ரவுட்ஸ் பச்சை பயர் எப்படி பாப்பா அன்னைக்கு டே 3. டே 2 இருந்ததை விட இந்த பாட்டில் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது, நல்லா எல்லாம் முளை கட்டி இருக்குது, ஸ்ப்ரவுட்ஸ் க்ரோ ஆகியிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கு. முல்லை கட்டிய பயறு. ஸோ இன்னைக்கு வந்து டே 3. இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு சத்து நிறைய கிடைக்கும், ஈஸி டு டைஜஸ்ட். டே 3 இன்னும் உங்களுக்கு இன்னொரு டே இல்லாட்டி இன்னொரு 2 டேஸ் வைக்கலாம். திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி ஒரு க்ளோத் தொண்ணை போட்டு கவர் பண்ணி ஜாரில் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டிஷில் போட்டு கவர் பண்ணிவிட்டு வைக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்ப்ரவுட்ஸ் 1 வீக் வளர்ந்ததை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது 1 வீக் அந்த அளவு தான் நான் இதுவும் சோப் பண்ணி வச்சேன். நான் இது 1 வீக் சீஸில் வந்து வேரும் வந்து இலையும் வந்திருக்கு. லாங் ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இப்படி உங்களுக்கு 1 வீக் இன்னும் இதை விட பெருசாக வேர் இலையோடு உங்களுக்கு ஸ்ப்ரவுட் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி 1 வீக்குக்கு வளர்த்தெடுக்கலாம். இதையும் சாலட் செய்யலாம், சூப்பில் போடலாம், சுண்டல் செய்யலாம், ஏதாவது கறி வகைகள் செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து இதை இந்த 1 வீக் வளர்ந்த முளைக்கட்டிய பயரை வச்சு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு
இந்த பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸையும் அதில் போட்டு 5 மினிட்ஸுக்குள்ளே வதக்கி எடுக்கணும். நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ் ஒன்று மேக் பண்ணலாம். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சத்தான உணவு. வீட்டிலையே வளர்த்து சமைக்கலாம். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். Thank you for watching Mingla's Home Cooking. நன்றி, வணக்கம்.